हाय व्यूअर्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நான் பச்சை பயறால சுளியன் எப்படி செய்றேன்னு உங்களுக்கு சொல்ல போறேன் மலையாளத்துல இதனே சுகியன் சொல்வாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் பச்சை பயறு வந்து ஒரு 5 மணி நேரம் முன்னாடி நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் இது வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கர் குள்ளார போட்டுக்கணும் ஒரு 250 கிராம் பச்சை பயறு நான் எடுத்துறோம் இந்த டம்ளரால 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி பச்சை பயறு வேக வச்சு எடுத்துறோம் நான் மீடியம் தீயில போட்டு 2 விசில் வரண வரைக்கும் அடிச்சு எடுத்துறோம் ஒரு பாத்திரத்திலே கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சு அச்சு வெல்லத்தை அதுக்குள்ளார போட்டுக்கிட்டு பாவு நீட்டி எடுத்துறோம் அச்சுவெல்ல நான் நல்லா உடைச்சு போட்டுருக்கேன் நல்லா கிண்டி பாவு நீட்டி எடுத்துறோம் இத பாருங்க இந்த பாவு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நிப்பாட்டி போடணும் இது வடிகட்டி எடுத்துறணும் பயறு நல்லா வெந்திருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும் ரொம்ப குழைஞ்சிர கூடாது அடுப்பு குள்ளார பேன் வெச்சு சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் நெய் ஊத்துணும் நெய் சூடானானே தேங்காய் ஒரு பாதி தேங்காய் திருவி வச்சிருக்கோம் பெரிய சைஸ் தேங்காய் திருவி வச்சிருக்கோம் அது இதுக்குள்ளார போட்டுக்கணும் போட்டு நல்லா கிண்டி விடுறோம் தேங்காய் கொஞ்சம் வதங்கணும் அதுக்குள்ளார ஏலக்காய் ஜீனி போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கணும் எடுத்து வச்சிருக்கேன் அச்சுவல பாவு ஊத்திக்கணும் போட்டு நல்லா கிண்டி விடணும் பாவு நல்லா சுண்டி வரும்போது எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பயறு இதுக்குள்ளார போட்டுக்கணும் தண்ணி இல்லாம சுத்தமா தண்ணி இருக்க கூடாது போட்டுக்கணும் டம்ளர் மைதா மாவு எடுத்துர்க்கேன் அதுக்குள்ளார கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊத்தி கலக்கி எடுக்கணும் நான் மைதா மாவு நல்லா கரைச்சு எடுத்துர்க்கேன் இதுக்குள்ளார கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கொஞ்சமா ஒரு கலருக்காக போட்டுக்கிறேன் நீங்கள் வேணா போட்டுக்கோங்க சில பேர் இதில் அரிசி மாவுக்கு சேர்த்துப்பாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் மைதா மாவு மட்டும்தான் போட்டிருக்கேன் நல்லா கரைச்சி எடுத்துடணும் மாவு இதுக்குள்ளார கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக நல்லா கிண்டி விடணும் இதை பாருங்கள் மோதகம் ரெடி ஆயிடுச்சு நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் சுண்டி கரெக்டாகிடுச்சு இது ஆற வச்சு உருண்டை ஆக்கி எடுத்துகிட்டு வந்துடணும் பேனில் எண்ணெய் சுடு பண்ணி நல்லா சூடானோடனே பேட்டரியில் போட்டு உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டு எடுத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி மைதா மாவுக்குள்ளார போட்டுக்கிட்டு இப்படி எடுத்துடணும் சூடான எண்ணெய்க்குள்ளார போட்டுக்கணும் பாக்கி எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடணும் சுட்டெடுத்தாச்சு பாருங்கள் நல்லா டேஸ்டான சுளியன் ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இது கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ